வெல்கம் டு டீ கடை கிச்சன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டீ கடை கிச்சன் சேனலில் ஒரு அருமையான மைசூர் போண்டா செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த மைசூர் போண்டா பார்த்தீங்கன்னா உள்ளே அப்படியே லேயர் லேயராக ரொம்ப அருமையாக அப்படியே புசு புசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். இந்த மைசூர் போண்டா செய்கிறது ரொம்பவே ஈஸியான வேலை தாங்க. அதுவும் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உங்கள் பிள்ளைங்களும் சரி, வேலைக்கு போயிட்டு வந்த உங்கள் கணவரும் சரி அப்படி பாராட்டுவாங்க. இந்த மைசூர் போண்டாவுக்கு கார சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி வச்சு ஒரு வாய்க்கு ஒரு போண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படியே தொட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி இந்த மைசூர் போண்டாவை நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி போடுறதுக்கு என்னென்ன மாதிரியெல்லாம் பொருட்களெல்லாம் சேர்க்கணும், அது எந்த பதத்தில் நம்ம போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த மைசூர் போண்டா போடுறதுக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து 3/4 கப்பு நல்ல தயிர் கலக்கி வச்சுக்கோங்க. நம்ம 1 கப்பு மைதா போட்டு வந்து மைசூர் போண்டா போட போகிறோம். இந்த 1 கப்பு மைதா மாவுக்கு எவ்வளவுன்னா 3/4 கப்பு தயிர், 1 ஸ்பூன் உப்பு, சோடா உப்பு 1/4 டீஸ்பூனு, 1/4 டீஸ்பூனு பெருங்காய பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூனு மிளகு, 1 சின்ன இஞ்சி துண்டை இந்த அளவுக்கு பொடுசாக வெட்டி வச்சுக்கணும். 1 துண்டை இஞ்சியை வெட்டி போட்டுருங்க. 4 பச்சை மிளகாய் அந்த அளவுக்கு பொடுசாக நைஸாக வெட்டி போட்டுருங்க. வந்து மல்லியில் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை அந்த மாதிரி போட்டு இந்த அளவு கொஞ்சமாக வெங்காயம் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு கரைச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. தயிர் வந்து புளிய புளிப்பு மீடியமான புளிப்பு இருந்தால் போதும். நல்லா அந்த உப்பு இந்த சோடா உப்பு இந்த தயிர் இதெல்லாம் நல்லா நல்லா கரைச்சி விட்டுட்டு 2 குழி கரண்டி நல்லா சூடான எண்ணெய் 1 கப்பு மைதா முதல்ல அந்த தயிர் ஊற்றி இருக்க அந்த இதுக்கேவும் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்குவோம், இல்லைன்னா அது அப்படியேவும் அதிலே பிசைஞ்சு விட்டுறலாம். இது வந்து கொஞ்சம் நல்லா பிசையணும். மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு பதமாக இந்த பதத்துக்கு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. எடுத்து உருண்டை எடுத்து போடணும். இந்த அளவுக்கு நல்லா இப்போ அந்த தயிர் அந்த மாவு அதுக்கு தேவையானது தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அந்த தயிரோட தண்ணி வேகும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் ஒரு நிமிஷம் 1/2 மணி நேரம் குறைஞ்சது இல்லைன்னா ஒரு 20-25 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல, 20 நிமிஷம்னாலும் பரவாயில்ல. நம்ம எடுத்து போடும்போது அந்த பால் கரெக்டாக வரணும்னா அந்த உப்பி வரணும். அதுக்காக ஒரு 20-30 நிமிஷத்துக்குள்ள நம்ம அதை வந்து ஊற வச்சு வச்சிடணும். மைசூர் போண்டாவுக்கு அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதா ஒரு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா அருமையாக நல்லா ஊறி போயிருக்கு. இதை நம்ம எப்படி எண்ணெயில் போட்டு எடுக்கணுன்றத பார்ப்போம். இது வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஓவராக ஹீட்டாக இருந்துடக்கூடாது, மீடியமான ஹீட்டு தான் இருக்கணும். ஏன்னா உள்ளுக்க வந்து வேகாத அப்புறம் மேலே வந்து எந்தரும் உள்ளுக்க மாவாக இருக்கும். அதனால் மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. அப்படியே எடுக்க வேண்டியதான் அப்படியேவும் அப்படியே போட்டுருங்க. வீட்டுக்கு இந்த அளவுக்கு சின்ன சின்னதாகவே போடுங்க. அதான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வெந்திருக்கும். பெருசு பெருசாக போட்டால் கூட மேலே வெந்திருக்கும், உள்ள வெந்திருக்காது. அன்னைக்கு ஒரு அருமையான மைசூர் போண்டா. மைசூருக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டில் மைசூர் போண்டா அருமையாக நம்மளே செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த மாதிரி லைட்டாக எப்பயுமே வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மைதா பண்ணை செய்யும்போது இந்த போண்டாவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் டக்குன்னு மேலே வந்து செவந்துடும், உள்ளுக்கு வேகாது. அதனால் அப்படியே நம்ம இந்த பரந்தியை வச்சு இப்படி நீங்கள் பரட்டி விட்டுட்டே இருங்க. அது ஒன்று போல் அதுவாகவே பிறண்டு பிறந்து வந்துடும். மைசூர் போண்டா, மைசூர் போண்டான்னு நம்ம பசுபுரி பேர்கள் ரொம்ப நாளாக கட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தான் இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் அவங்க வீட்டில் எளிமையாக எப்போவும் என்றைக்கும் அருமையாக போட்டு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டைலில் போட்டு காமிச்சிருக்கோம்.
நம்ம நெகையில வந்து இந்த கொஞ்சமா வெங்காயம், மல்லி இலை, அந்த கருவேப்பிலை, இந்த இஞ்சி இதெல்லாம் சேர்த்துருக்கனால அந்த சாப்பிடும்போது உள்ள வந்து நல்லா ஒரு நல்லா டேஸ்ட்டை நல்லா கொடுக்குன்றதுக்காக நம்ம இந்த ஜீரகம் எல்லாம் சேர்த்துருக்கோம். வெறுமான மைதாவிலையும் போடலாம், வெறும் ஜீரகம் போட்டு இந்த வெங்காயம் சேர்க்காமலும் போடலாம். ஆனால் உள்ளுக்கு ஏதாவது இருந்தால் தான் அந்த டேஸ்ட் கூடுதல் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால நம்ம இன்னைக்கு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கோம். நல்லா இருக்கும் போல ஏன்னா அது உருண்டுகிட்டே இருக்கும். அதனால நம்ம தடவி விட்டுக்கிட்டே இருந்தாருன்னா தான் ஒன்று போல அதுதான் கடுதாகும். இந்த அளவுக்கு நல்லா அருமையாக ஒன்று போல வந்த உடனே அதே அரிசி எடுத்துடணும். இது நமக்கு மைசூர் போண்டா வீட்டுக்கு தேவையான அளவு சைஸு இந்த மாதிரி போட்டு குட்டி குட்டியாக போட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். கடையில் பெருசு பெருசாக போடுவோம், நீங்கள் இந்த அளவுக்கு வீட்டில் போடுறதுனால இந்த அளவுக்கு குட்டியாக போடுங்க. இது கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஸ்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. எந்த அளவுக்கு சூடாக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு இந்த போண்டா அருமையாக இருக்கும். நீங்கள் லேட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அதோட அந்த மைதாவோட தன்மை வந்து ஜவ்வாக இருக்கும். அதனால் மைசூர் போண்டா மட்டும் கூடியமிட்டு அளவாக போட்டு சூடாக சாப்பிட்டு முடிச்சிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி மைசூர் போண்டா வீட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருந்தேன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.